அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து இருந்து பதினாலாவது வசனத்தை நாங்கள் எல்லோருமாக நாங்கள் தியானிப்போம் நான் அதை வாசிக்கின்றேன் தியானத்தோடு செய்திக்காக நாங்கள் கடந்து போகலாம் என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கத்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கத்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன் கத்தருடைய வாய் இதை சொல்லிற்று நாங்கள் செபத்திலேயே நாங்கள் வரலாம் அன்புத்தகப்பனே உங்களுடைய சமத்துக்காக நாங்கள் மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை துதித்தோம் உம்மை பாடி உயர்த்தினோம் கத்த நீர் மகிமைப்பட்டும் இருக்கிறீர் சுவாமி உம்முடைய மகிமைக்குள்ளே பிரசன்னத்துக்குள்ளே இப்பொழுது நீர் எங்களை ஐயா நீர் வரவிட்டிருக்கிறீர் இப்பொழுது உங்களுடைய வாத்தியாகிய அண்டவரே உம்முடைய மன்னாவை நாங்கள் தியானிக்கும்படி அண்டவரே அதிலே நான் தியானித்து அதனாலே நாங்கள் வாக்கிய இருக்கும்படி இந்த நாளிலும் நீ தந்த இந்த வார்த்தைக்காய் செய்திக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கத்தக்கதாய் ஆண்டவரே அதிலே கத்தாவே நாங்கள் பலன் கொண்டு உமக்கென்று அண்டவரை நாங்கள் உண்மை முத்தவமாய் உம்முடைய வேலைகளை நாங்கள் செய்யத்தக்க ஐயா நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படி இன்றைய நாளிலும் அண்டவரையும் என்னுடைய செய்தி மூலமாய் எங்களை உங்களுடைய இராச்சியத்துக்கென்று நீ தகுதிப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் சபையார் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு அபிஷேகித்து இந்த உலகத்துக்கு ஒளியாய் உப்பாய் அண்டவரே நீர் அடியார்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த வார்த்தைக்கும் கிருவைக்கும் ஒவ்வொருவரை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே அமர்ந்து கொள்ளுங்க கத்தருடைய நாமம் மகிமப்படுவதாக வேதம் சொல்லுகிறது இந்த பூமி அனைத்திலும் கத்தோடைய மகிமை நிறைந்திருக்கிறதாம் அது எப்படிப்பட்ட மகிமை அவருடைய கரத்தின் ஒவ்வொரு கிரியைகளும் கத்தருடைய மகிமையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அவர் வானத்தேன் பூமியையும் உண்டாக்கி அந்த வானத்தையும் பூமியையும் சுடர்களால் அலங்கரித்தாராம் இந்த பூமியை புல் பூண்டுகளால் அவர் அங்கே புல் பூண்டுகளை முளைக்க பண்ணி அங்கே பச்சை பசையில் என்று செழிப்பாயிருக்கும்படிக்கு அந்த மரங்களை காடுகளை எல்லாம் உண்டு பண்ணி அந்த வனத்திலே மிருகங்களை எல்லாம் ஓட ஓடச் செய்யும்படி அங்கே விளையாடு செய்யும்படி இப்படியாக தேவன் தன்னுடைய கரத்தினாலே அவர் தம்முடைய கிரியைகளை கொண்டு இந்த பூமியை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார் ஹலல்லூய்யா அவர் மகிமைப்பட்டு வேதம் சொல்கிறது அவர் தம்முடைய கிரிகையிலே மனமகிழ்ச்சியாய் இருக்கிறாராம் ஹலல்லூய்யா அவர் தாம் செய்த படைத்த சிஷித்த கிரியைகளிலே அவர் மன மகிழ்ச்சியாக இருக்கிறாரா அல்லூய்யா இருநாளும் கத்தர் எங்களிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது சுவாசம் உள்ள யாவும் அவரை துதிக்க வேண்டுமாம் யாரா இருந்தாலும் சுவாசம் உள்ள யாவரும் கத்தரை துதிக்க வேண்டும் என்று சொன்னால் சுவாசம் இருக்கிறது அல்லூய்யா அவர் ஜீவனையும் அதற்கு சுவாசத்தையும் எங்களுக்கு தந்தவர் அந்த சுவாசத்தை தன்னுடைய கையில் வைத்து எங்களை நாள்தோறும் எங்களை நடத்துகிற கத்தர் ஆன எங்களோட எங்களுடைய சுவாச கையில் இருக்கிற எப்பொழுதும் அதை நாங்கள் வாஞ்சித்து நாங்கள் தேவனை எப்பொழுதும் நோக்கி பார்க்குறவளாக நாங்கள் இருக்க வேண்டும் அல்லா அப்படி நான் பாருங்க அப்ப தேவன் தம்முடைய கிரிகைகளை மனமகிழ்ச்சியாக இருக்கிறது போல தேவன் எங்களை விரும்புகிற காரியம் மனுஷனே நீ என்னிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்ல லோய்யா இந்த நாளில் கத்தர் சபைக்கு கொடுக்கும்படியாக நான் தேவோட சமூகத்தில் இருந்த விலையில தேவன் எனக்கு கொடுத்த செய்தி என்னிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருப்பதே அங்கே மகிமையே காணப்படும் என்று கத்தர் என்னுடைய சொன்ன வார்த்தையைத்தான் இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கத்தர் எங்களை எனக்கு கிருப செய்திருக்கிறார் ஹலல்லூய்யா கத்தர் தம்முடைய கிரிகையிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறது போல நாங்களும் அவர்களே மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஒரு காரியத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சௌரலே சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படி அவரை மகிமப்படுத்தும்படியாய் நாங்கள் வந்து ஒன்றாய் கூடி சகுராய் பேசி நாங்கள் மகிழ்ந்து நாங்கள் கடந்து போவது மெய்தான் ஆனால் இந்த பரிசுத் தோவினாளை குறித்து நாங்கள் மிகவும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கத்தர் அநேக இடங்களிலே சொல்லி வைத்திருக்கிறார் இந்த பரிசுத் தோவினால் இது ஒரு கழிப்பின் நாள் ஒரு கொண்டாட்டத்தின் நாள் அல்லது ஒரு பண்டிகை நாள் என்றுதான் நாங்கள் அடிக்கடி நாங்கள் அதை தியானிப்பது உண்டு ஆனால் இந்த பரிசுத்வோவினால் கத்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய இந்த பரிசுத்வோவினால் ஒரு தெரிந்து கொள்ளுதலின் நாளாக இருக்கிறது அவர் ஜனங்களை தமக்கென்று ஒரு தெரிந்து கொள்ளுகிற ஒரு நாளாக இருக்கிறது பர்லோகத்திலே அங்கே ஜனங்கள் அவரை துதிக்கும்படியாக பரிசுத்தோடு அந்த எந்த ஒரு கவலைகளும் எந்த ஒரு கண்ணீரும் இல்லாமல் எந்த ஒரு ஒரு சத்தருடைய எந்த ஒரு வல்லமைகளும் அவனுடைய எந்த ஒரு 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 இடையூறும் இல்லாதபடிக்கு நாங்கள் தேவனை துதிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் ஒரு ஒரு முன்மாதிரியாகத்தான் தேவன் இந்த பரிசுத்தோவினாலே எங்களுக்காக அவர் எங்களுக்காக அவர் நாள்தோறும் எங்களுக்கு அதை ஒரு ஆசீர்வாதமாக எங்களுக்கு அதை தந்து கொண்டிருக்கிறார் ஹல்ல ஒரு ஒரு ஒப்பாக அங்கே பரிசுத்தோட எந்த ஒரு எந்த ஒரு மாம்ச சிந்தை இல்லாமல் எந்த ஒரு ஒரு குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவரை நாங்கள் அங்கே எந்த ஒரு தாளந்தும் அங்கே 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 இருக்க போறதில்லை தேவனை நாங்கள் துதித்துக் கொண்டிருப்பதுதான் எல்லோருடைய ஒரு வேலையா இருக்கிறது அப்படின்னா அதற்கொப்பாகத்தான் இந்த பரிசுத்தோவினாலே தேவன் எங்களுக்கு அவர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல தாம் தெரிந்து கொள்ள போகிற நபர்களுக்காகவும் கத்தர் இந்த தெரிந்து கொண்டிருக்கிறார் அதாவது இருக்கிறார் இந்த ரெண்டு காரியத்தையும் கத்தர் இந்த பரிசுத்துவ ஆண்டவர் எங்களிடத்திலேயே விரும்புகிறார் நாங்கள் எப்படி யோசிச்சு பாருங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க பரலோகத்தில் எப்படி நாங்கள் துதிப்போம் எந்த ஒரு எந்த ஒரு எதை குறித்தும் கவலை இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு சமாதான குறைவும் இல்லாமல் எந்த ஒரு கலக்கம் இல்லாமல் தான் நாங்கள் அது நாங்கள் நாங்கள் அவரை துதித்து கொண்டிருப்போம் அதே போலத்தான் தேவன் பரிசுத்த நாளை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படியாக அந்த பரலோகத்தை ஒரு பரலோகத்துக்கு ஒப்பாகத்தான் அந்த நாளை கத்தர் எங்களுக்கு அவர் எங்களிடத்தில் அவர் பார்க்கிறார் அது மாத்திரமல்ல கத்தர் எங்களை பரலோர் ஆட்சியத்துக்கு எங்களை நேராக வழிநடத்தும்படியாய் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஒரு தெரிந்து கொள்ளுதலின் நாளாகவும் இந்த பரிசுத்தோவினாலே ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அல்ல லூயா அடுத்து அந்த நாங்கள் தியானிக்க போகிறோம் பாருங்க கத்தர் இது ஒரு கட்டளையா இங்க கொடுக்கிறார் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யா செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓவினாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கத்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாய் ஹலலூயா சமூகத்தில் வரும் பொழுது எல்லாம் இது கத்தருடைய மனமகிழ்ச்சியின் நாள் என்று சொல்ல வேணும் இந்த நாளை மகிமை நாள் என்று என்ன வேணும் அருகில் இருக்கவங்களும் பார்த்து சொல்லுங்க இது மனமகிழ்ச்சியின் நாள் என்று சொல்லுங்க ஹலலூயா சொல்லுங்க ஆண்ட சொல்லியிருக்கிறா சொல்ல சொல்லி இது மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லு இதை மகிமைய நாள் என்று நாங்கள் எண்ணுவோமானால் பாருங்க ஆண்டவர் இதில் ஒரு தெரிந்து கொள்ளுதலை இதில் வைத்திருக்கிறார் இந்த பரிசுத்துவ நாங்கள் வருகிறோம் எப்படிப்பட்ட ஒரு ஒரு சிந்தையோடு நாங்கள் வருகிறோம் பாருங்க எங்களுடைய சொந்த பேச்சை நாங்கள் பேசுகிறவர்களாக கத்தருடைய சமூகத்தில் காணப்படுகிறோமா அல்லது எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா அல்லது எங்களுடைய இஷ்டத்தின்படி நடக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோமா என்று கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் அப்படின்னா தான் பாருங்கள் ஒரு ஒரு தெரிந்து கொள்வதில் வைத்திருக்கிறார் இதற்கு பிறகு தான் கத்தர் இனிமேல் பரல ஒரு ஆட்சியத்துக்கு நேராக தன்னுடைய தான் தெரிந்து கொண்ட ஜனங்களை நடத்த போகிறது இந்த ஒரு கட்டளைக்கு பிறகுதான் கத்தர் நடத்த போகிற காரியம் நாங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் சபையில் நாங்கள் துதிக்கிற துதிக்கிறவளாக நல்லா துதிக்கிறவளாக இருக்கலாம் நல்லா ஜெபிக்கிறவளாக இருக்கலாம் நல்ல தாளந்த உடையவர்களாக இருக்கலாம் நல்ல பிரசங்கம் பண்ணுகிற ஒரு தாளந்த உடையவர்களாக இருக்கலாம் பாடுகிற திறமை உடலாக இருக்கலாம் இது எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது பாருங்கள் கத்தர் தெரிந்து கொள்வதை இங்கே வைத்திருக்கிறார் பாருங்கள் எங்கள் சொந்த பேச்சை பேசி எங்கள் சொந்த வேலைகளை செய்து எங்கள் சொந்த இஷ்டமானதை செய்து கொண்டு நாங்கள் கத்தருக்கு வேலை செய்ய முடியாது கத்தருடைய சமூகத்தில் வந்து அவரை பாடி நாங்கள் துதிக்க முடியாது இந்த நாளும் சங்கீதம் ஒரு காரியத்தில் சங்கீதத்தில் ஒரு வசனம் இந்த பிரசங்கத்தோடு அங்கே இடப்பட்டு நான் உணர்ந்தேன் அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் நீ செய்த சகல எல்லா நன்மைகளுக்கு தக்கதாய் உபகாரங்களுக்கு தக்கதாய் நான் உமக்கு என்னத்தை செய்வேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாள்தோறும் உமை நான் தொழுது கொள்வேன் அல்லா பாருங்க அப்ப கத்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை அவருடைய உபகாரங்களை நினைத்து நாங்கள் அவரை துதிக்க வேண்டும் எப்படி துதிக்க வேண்டுமாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாள்தோறும் அவரை நாங்கள் தொடர்ந்து கொள்ள வேண்டும் அலலுய்யா சில உலகில் பிரச்சனை வந்துட்டு இருந்தால் போராட்டம் வந்துட்டு கலக்கம் வந்துட்டு இருந்தால் நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் தேவனை ஒரு சந்தோஷமாய் ஒரு உற்சாகத்தோடு எங்களால் துதிக்க முடிகிறது கத்த சொல்லுகிறார் உன் சிலுவையை என்னை பின்பற்றி வா அழல்லூய்யா அங்கே சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறார் உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு நாள்தோறும் உண்மை நான் தொழுது கொள்ளுவேன் அலல்லூய்யா அநேகரர் தேவன் அநேகரை தேற்றுகிறார்தான் அநேகரை ஆண்டவர் பலப்படுத்துகிறார்தான் என்றால் அது கிருபை சகோதரே பாருங்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கத்த மலையை பெய்விக்கிறாரே அது அவருடைய கிருபை கத்தர்ங்களை பலப்படுத்துவது எங்களை உற்சாகப்படுத்துவது எங்களை திடப்படுத்துவது எல்லாம் கத்தர் அது கிருபை உண்டாகிற காரியம் ஆனால் அது ரட்சிப்பு உண்டாக்காது ஹலலூயா ஏன் அது அவருடைய இரக்கம் அவர் அவர் எப்பொழுதும் அவர் எங்களுக்காக இறங்கும்படி காத்திருக்கிறார் எங்களுக்காக மாத்திரமல்ல தேவனை அறியாத தேவனை துதிக்காத மற்றோர் மேலும் கத்தர் இருக்கிறார் அலல்லுயா ஆனால் அப்படி நான் பாருங்க அப்போ நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நாள்தோறும் நாங்கள் துதிக்கிறவளாக நாங்கள் இருக்கணும் எங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் மகிமப்படுத்த வேண்டும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலை எங்களை தட பண்ணினாலும் தேவனை துதிக்க எதுவும் எங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது ஹலலுயா நாங்கள் எங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி கொண்டு அவரை ஆராதிக்கிறது தான் தேவன் பிரியப்படுகிற காரியம் அலலுயா தான் கத்தர் ஒரு தெரிந்து கொள்ளுதலை கத்தர் நாளிலே எங்களுக்கு வைத்திருக்கிறார் பாருங்கள் அவர் எண்ணுவாயானால் தான் மனுஷனை மனசியே தேவனுடைய மனுஷனை மனசியே நீ இப்படியாக இதை எண்ணுவாயானால் தான் மிகுதியாக நாம் உன்னை நடத்த முடியும் அலலுயா பாருங்கள் அப்போ நாங்கள் எங்களோட சொந்த பேச்சை பேசக்கூடாது பாருங்கள் முதல்ல மூன்று காரியம் சொல்லப்படுகிறது நடவாமலும் செய்யாமலும் பேசாமலும் என்று மூன்று காரியங்களை சொல்லப்படுகிறது எங்களுடைய இஷ்டமான வழியில் நாங்கள் நடக்கக்கூடாது இஷ்டமானதை நாங்கள் செய்யக்கூடாது இஷ்டமானது நாங்கள் பேசக்கூடாது அப்படியாக நீர் இருந்து அதை இந்த நாளை மகிமை மனை உயர்ச்சி நாள் என்று சொல்லி மகிமை நாளென்று நீ தான் இங்கே அவர் ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறாரா அல்லையா இதற்கு பிறகுதான் பாருங்க அவர் யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் உன்னை போசிப்பேன் என்று அவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள் அப்பொழுது ஆனால் நீ என்னிலே மனமகிழ்ச்சியாக இருப்பாய் அப்பொழுது கத்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் ஹலலூயா ஏன்னு சொன்னால் பாருங்கள் நாங்கள் எங்கட மனமகிழ்ச்சி அதுல இருக்கிறது ஒரு ஆராதனை ஒரு இரண்டரை மூன்று மணித்தியாலம் வரையில் ஒரு ஆராதனை முடியும் வரையிலே எங்களால் அநேகர் எங்களால் காத்திருக்க முடிகிறதா அந்த மூன்று வே மணித்தியாலமாவது நாங்கள் தேவனத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோமா சில அப்பப்போ நாங்கள் எழுந்து போய்விடுகிறோம் அவசரமாக தேவைப்பட்டவர்களை நான் குறித்து சொல்லவில்லை இந்த இரண்டரை மூன்று மணித்தியாலம் நாங்கள் எதிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம் எங்கள் சொந்த இல்லையா அல்லது எங்கள் சொந்த பேச்சிலையா அல்லது எங்கள் சொந்த சொந்த நடக்கையில நாங்கள் மனமக்சியாக இருக்கிறோமா கத்தர் இன்றைக்கு எங்களோட பேசுகிற காரியம் என்னிடத்திலே நீ மனமகிழ்ச்சியாய் தான் மகிமையை காண முடியும் பாருங்க கத்தர் ஒரு தெரிந்து கொள்வதை வச்சிருக்கிறார் நீ எண்ணுவாயானால் நீ இப்படியாக நான் சொல்லப்பட்ட இந்த கட்டளைக்கு இந்த செய்திக்கு நீ உன் காலை விலக்கி உன் வாயை விலக்கி உன்னுடைய நடக்கை விளக்கி நீ நடப்பாயானால் தான் நான் நீ என்னில் இருப்பாயா பாருங்க இந்த இந்த வேர்ல்ட் மேட்ச் அதாவது வந்து இந்த உலக போட்டிகள் அங்கே நடப்பிக்கிறதுக்கு முன்பாக அங்கே ஒரு தெரிந்து கொள்ளுதலை வைப்பாங்க அங்கே அந்த என்ன குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒரு தெரிந்து கொள்ளுதல் ஒன்றை அவர்கள் அங்கு வைப்பார்கள் அந்த தெரிந்து கொள்ளுதலில் யார் வருகிறார்களோ அவர்கள்தான் அந்த உலக போட்டிக்கு அவர்கள் வரலாம் அதே போலத்தான் அதே போலத்தான் கத்தர் ஒரு தெரிந்து கொள்ளதை வைத்திருக்கிறார் அது அந்த போட்டியிலே பங்கு கொள்ள வைக்க தன்னுடைய தான் போகிற பெரிய கிரியைகளுக்கு கிரியைகளை எங்களை கொண்டு செய்யும்படிக்கு தேவன் எங்களை கொண்டு மகிமையான மல் வல்லமையான காரியங்களை செய்யும்படியாக காத்திருக்கிறார் கத்தருடைய வேதம் சொல்கிறது கத்தருடைய கண்கள் எல்லோர் மேலும் கண்ணோக்கமாயிருக்கா ஹலோ லூயா ஏனென்று சொன்னால் தன்னுடைய வல்லமையை இந்த பூமியில யாரை கொண்டு நடத்தலாம் தன்னுடைய கிரியையை யாரை கொண்டு நடத்தலாம் என்று ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறாராம் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வரையில் அதை முழுமையாக சொல்ல அது நாளாகம புஸ்தகத்தில் இருக்கிறது அது எப்படின்னு சொன்னால் அது எல்லோரும் சாரி எல்லோர் மேலும் அவர் கண் இருக்கவில்லை தங்களை அதாவது தங்களை தேவனுக்கென்று தங்களை ஒரு ஒப்பு கொடுக்கிறவர்களை அல்லது தேவனிடத்தில் வாஞ்சியாய் தாகமாய் இருக்கிறவர்களை அப்படிப்பட்டவர்கள் மேலே தான் அதனுடைய கண் நோக்கமாயிருக்காம் ஏன் ஆமாம் என்று சொன்னால் அவருடைய வல்லமையை அவர்கள் மேலே பண்ண அவர்கள் மூலமாக பண்ண கத்தருடைய கண்கள்

சில உள்ள யாக்கோப்புடைய சுதந்திரம் அவனுடைய காரியத்தை நாங்கள் அநேக அநேகர் நாங்கள் என்று ஆசீர்வாதம் பெருக்கம் இப்படியாகத்தான் நான் பார்ப்பதுண்டு ஆனால் யாக்கோப்பை கத்தை திருந்து கொண்டார் தம்முடைய மகிமையான வல்லமை ஜனங்கள் மத்தியில் விளங்கும்படிக்கு ஹலல்லூய்யா கத்தை திருந்து கொண்ட ஒரு பாத்திரம் யாக்கோப்பை ஆன் அப்படின்னா தான் எழுபத்திலேருந்து அந்த இஷ்டவேலரை அந்த யாக்கோப்பின் சந்ததியை கத்தர் வல்லமையாக வல்லமையான செயல்களை அற்புதங்களை அடையாளங்களை கத்தர் நடத்தி அவர் அதிசயமாக எப்திலிருந்து அவர் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார் ஹலலுய்யா அதே போலத்தான் கத்தர் இந்த பரிசுத்தோவினாளிலும் கத்தர் எங்களை தெரிந்து கொள்கிற காரியம் யாக்கோப்பன் சுதந்திரத்தால் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஹலலூயா எங்களை கொண்டு எங்களை ஒவ்வொருவரையும் கொண்டு வல்லமையான பலத்த காரியங்களை செய்யும்படியாய் தேவன் எங்களை தெரிந்து கொள்ள ஆசையா இருக்கிறார் ஹலலுய்யா நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய சொந்த பேச்சை பேசாமல் எங்களுடைய சொந்த வேலைகளை செய்யாமல் எங்களுடைய சொந்த காரியங்களிலே நாங்கள் நடக்காமல் இப்படி இப்படித்தான் வேதம் சொல்கிறது எங்கள் எங்கள் வழிகளிலே நடந்துதான் நாங்கள் ஏகமாய் போய் தேவ மகிமையை நாங்கள் இழந்து போனோமாம் அதே போலத்தான் எங்கள் எங்கள் வழிகளிலே நாங்கள் நடந்து ஏகமாய் நாங்கள் கட்டுப்போகிறதாக நாங்கள் இருக்காமல் ஒருவர் பார்த்து அவர்களை பின்பற்றி நாங்கள் ஏகமாய் கட்டுப்போகாமல் தேவன் பேசுகிறதை கேட்டு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து தேவன் எங்களை கொண்டு எங்களை சபையை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் தேவனத்திலே இருந்து எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கணும் அல்லலோய்யா ஏன் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் நாங்கள் தேவனிடத்திலே மனமகிழ்ச்சி இல்லை தேவனை தேவன் எதை எங்களிடத்தில் விரும்புகிறார் தேவன் எங்களை கொண்டு எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் உள்ளவராய் இருக்கிறார் எப்படிப்பட்ட காரியங்களை தம்முடைய ஜனங்களை கொண்டு செய்திருக்கிறார் என்பதை குறித்து அதில் எங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி இல்லை அப்போ எங்களோட மனமகிழ்ச்சி எல்லாம் எப்போ ஆராதனை முடிய போகிறது எப்போ நான் அவரை சந்திக்க போகிறோம் எப்போ நீரும் வாரினா சர்ச்சுக்கு நானும் வருகிறேன் ஆமாம் அப்போ அங்கே பேசிக்கொள்ளலாம் இப்படியாக எங்கள் மனமகிழ்ச்சி எங்களுக்கு எங்களுக்காகவே நாங்கள் அதை ஒரு மகிழ்வாக கொண்டாடுகிற அப்படின்னா கத்த சொல்கிறார் நீ இதை இதை நீ செய்யாதே போனாத்தான் என்னிலே மனமகிழ்ச்சியா இருப்பாய் ஊய்யா ஆனால் அப்படின்னா தான் அப்படி நீ செய்வாயானால் நான் உன்னை தெரிந்து கொண்டு நான் யாக்கோப்பின் சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன் என்று சொல்லுகிறார் ஹலலுய்யா அது என்னவாம் யாக்கோப்பின் சுதந்திரம் ஹலலுய்யா தெரிந்து கொள்ளுதல் யாக்கோப்பை தெரிந்து கொண்டார் இஷ்டவேலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அவர் இஷ்டவேலை தெரிந்து கொண்டாராம் இஷ்டவேலை தெரிந்து கொண்டாராம் ஹலலூயா பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஏசாவை வெறுத்து யாக்கோப்பை சிநேகித்தேன் என்று சொல்லுவார் தேவன் கொண்ட வல்லமையை தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் கோப்பை தமக்காக தெரிந்து கொண்டாராம் அதே போலத்தான் தேவன் ஒரு கோப்பின் சுதந்திரத்தினால் எங்களை போசிக்கும்படியா ஆசையாக இருக்கிறார் ஹலலோய்யா பாருங்கள் இப்ப கத்தர் அவருடைய சமூகத்தில் இந்த பரிசுத்வாளில் கத்தருங்களை தமக்கென்று தெரிந்து கொள்ளும்படியா கோப்பை தமக்கென்று தெரிந்து கொண்டது போல எங்களை தமக்கென்று அவர் தெரிந்து கொள்ளும்படியா இந்த பரிசுத்வாளிலே கத்திரங்களை வழிநடத்துகிறது இருக்கிறார் ஹலலோய்யா ஹலலோய்யா நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு சேகைகளையும் வைத்து கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் வைத்து ஒவ்வொருடைய பார்வையும் வைத்து எங்களுடைய செய்கைகளை வைத்து வைத்துத்தான் கத்தர் தெரிந்து கொள்ளப் போகிறார் அலலூயா கத்தர் நல்லவர் அவர் எங்களை தெரிந்து கொண்டார் எங்களை அழைத்திருக்கிறார் ஆனால் அந்த தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளே நாங்கள் வர வேண்டும் பாருங்கள் அழைத்து எங்களை ஆறுதல் படுத்துகிறார் எங்களை அநேக காரியங்களை எங்களுக்கு தந்து அவர் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆனால் அந்த தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளே நாங்கள் வர வேண்டும் கத்தர் எங்களை கொண்டு தம்முடைய காரியங்களை செய்யும்படி இந்த தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளே நாங்கள் வர வேண்டும் ஹலலோய்யா ஹலலோய்யா பாருங்க யாக்கோப்பை அப்படி தெரிந்து கொண்டார் ஏசாவை நான் வருத்தேன் யாக்கோப்பை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார் ஹலலோய்யா அந்த யாக்கோப்பை சிநேகிக்கிற அளவுக்கு அப்படி என்ன யாக்கோப்பு செய்திருக்கிறார் அப்படி என்ன யாக்கோப்பு சுதந்திரத்தால் எங்களை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் யாக்கோப்பு அங்கு ஒரு காரியத்தை செய்தார் யாக்கோப்பை தெரிந்து கொள்கிற அளவுக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டார் அதுதான் புத்திர சுவிகாரம் அல்ல புத்திர பாகம் பாருங்க அவன் இந்த உலகத்தை தன்னுடைய வயிற்று பசியை போக்கும்படி அவன் இந்த உலக அதாவது இந்த உலக கவலைகள் அல்லது லௌகீக துக்கம் கொள்ளவில்லை அவன் புத்திரபாகம் எனக்கு வேண்டும் புத்திர சுவீகாரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் அதை தெரிந்து கொண்டான் கத்தர் அதில் பிரியப்பட்டார் பாருங்க ஏசாவை அவர் ஏசாவுக்கு அவன் அங்கே எத்தனை அதாவது வந்து ஏசாவை அவன் ஏமாற்றித்தான் அந்த புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டாலும் அந்த கத்தர் சொல்லுகிற காரியம் நான் ஏசாவை வருத்தேன் ஹலலூயா யா நான் சிநேகித்தேன் என்று சொன்னால் கத்தருக்கு அது இருந்தது அந்த பாகத்தை தெரிந்து கொள்ள அவன் தெரிந்து கொண்டதை குறித்து கத்தருக்கு பிரியமாய் இருந்தது யாக்கோப்பை குறித்து எங்கேயும் சொல்லவில்லை யாக்கோப்பே நீ ஏசாவை ஏமாற்றியல்லோ இதை பெற்றுக்கொண்டா என்று கத்தர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை ஆனால் மோசையை பார்த்து சொன்னார் மோசே நான் அடிக்க சொல்ல என்ன பேச சொல்ல நீ அடித்தாய் அங்கே சங்கீதக்காரன் தாவிதக்கும் அவர் சொல்லுவார் அங்கே தாவித குருத்து சொல்லப்படுகிறது அவன் என் இருதத்துக்கு பிரியமான தாசன் தான் ஆனாலும் பச்சபால் விஷயத்தில் மாத்திரம் அவன் தவறிவிட்டான் என்று ஒரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஹலலூயா அவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தவன் அவன் நல்ல காரியங்களை தேவனுக்காக செய்தாலும் ஆனால் அவன் செய்த ஒரு பிழை அங்கே வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவன் மன்னிக்கப்பட்டாலும் அங்கே எழுதப்பட்டுகிறது அவன் பச்சபால் விஷயத்திலே மாத்திரம்தான் அவன் தவறினவனே அல்லாமல் வேறொன்றிலும் அவன் தவறவில்லை கத்தருக்கு அவன் சரியாய் செய்தான் என்று எழுதப்பட்டுகிறது அல்லல்லையா ஆனால் யாக்கோப்பை குறித்து சொல்லிக்கலே யாக்கோப்பு ஏமாற்றி ஏசாவை சுத்ரபாகத்தை பறித்து கொண்டான் என்று கத்தர் சொல்லவில்லை என்றால் கத்தர் அதில் பிரியப்பட்டார் அல்லலூயா கத்தர் பிரியப்பட்டார் ஆனால் அப்படின்னு தான் கத்தர் அங்கே ஏசாவை வெறுத்தார் அல்லலூயா அங்கே ஏசாவின் சந்ததியை அங்கே ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியாய் அங்கே தேவனை சேவிக்கிற ஒரு சந்ததியாய் இல்லாமல் அந்நிய ஸ்திரீகளோடு அவன் சம்பந்தம் ஒரு தேவனை துதிக்கிற தேவனுடைய காரியங்களை செய்கிற ஒரு சந்ததியாய் இல்லாமல் அவன் போய்விட்டான் அல்லலூயா கத்தர் இப்படியாக எங்களை யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் எங்களை அவர் ஆசீர்வதிக்க அவர் சித்தமா இருக்கிறார் அப்போ யாக்கோபின் சுதந்திரம் அங்கே புத்திர ஒரு சுவீகாரமாக இருக்கிறது நாங்களும் நாங்களும் ஒரு புத்திர சுவீகாரத்தை உடையவர்களாய் நாங்களும் ஒரு பிதாவை உடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் நான் பிதாவாக இருந்தால் என்னுடைய கனம் அங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் அல்ல எப்பொழுதும் பிதா எங்களை சிருஷ்டிக்கும் பொழுது பாருங்க ஏன் கத்தர் அந்த புத்திர அவன் ஏன் அதை தெரிந்து கொண்டான் கத்தர் ஏன் பிரியப்பட்டார் என்றார் புத்திர பாகம் புத்திர சவிகாரம் என்பது ஒரு தகப்பன் உரிமையோடு தன்னுடைய மகனை ஒரு தண்டிக்கிற ஒரு தான் அங்கே புத்திரபாகம் புத்திர சவிகாரம் அங்கே ஒரு முக்கிய தத்துவப்படுது முக்கியத்துவப்படுது அல்ல அங்கே சொல்லப்படுகிறது அங்கே ஒரு தகப்பன் சிற்றிக்காத புத்திரனுண்டோ கத்தரன் சொல்லுகிறார் நான் அவர்களை புத்திரர் என்று எண்ணி அவர் நான் சிட்சிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார் சிச்சிப்படையவதற்கு வேதம் சொல்கிறது கத்தர் சிச்சிக்கிற மனுஷன் பாக்கியவான் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படினால் தேவன் எங்களை தண்டிக்க வேண்டும் தேவனங்களை சிச்சிக்க வேண்டும் தேவனங்களை சிட்சிக்கும் பொழுது நாங்கள் அந்த சிச்சைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் அந்த சிச்சையை நாங்கள் அற்பமாய் நாங்கள் பின்னாலே எரிந்து போட விடக்கூடாது அப்ப தேவன் என்னை தண்டிக்கிறார் இந்த என்னுடைய பிதா என்னை தண்டிக்கிறார் என்று சொல்லி அந்த புத்திர சுவிகாரத்தை அந்த புத்திர பாகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அலலூயா சில விளக்கல்ல கத்தர் சிற்றிக்கும் பொழுது நாங்கள் அறியாமல் போய்விடுகிறோம் கத்திரங்களை தண்டிக்கும் பொழுது நாங்கள் விளங்கி கொள்ளாமல் போகிறோம் ஆனால் அப்படின்னால் அந்த புத்திர சுவிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் என்னை என்னுடைய பிள்ளைகளை உணர்த்துகிறார் என்னுடைய மீறுதல்களை என்னை எனக்கு தெரியப்படுத்துகிறார் அவன் சொல்லுகிறார் யாக்கோப்புக்கு அவன் மீறுதலை தெரியப்படுத்துவேன் என்று சொன்ன கத்தர் யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் எங்களை ஆசீர்வதிப்பேன் போசிப்பேன் என்று சொன்ன கத்தர் எங்களுக்கும் சொல்லுகிற காரியம் உன் மீறுதலை நான் தெரியப்படுத்துவேன் ஹலலுய்யா அப்போ எங்கள் மீறுதலை தெரியப்படுத்த கத்தர் எங்களை அப்பப்ப சிட்சிக்கும் பொழுது நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறதில்லை ஆன் அப்படினால் தேவன்தான் என்னை சிர்சிக்கிறார் என்னுடைய பிதா தான் என்னை தண்டிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சொல்லே அல்ல சில உலகங்களில் எங்களுக்குள்ளே இருக்கிற மாம்ச எண்ணங்கள் மாம்ச ஒரு காரியங்கள் எங்களுக்குள்ளே வெளிப்படும் பொழுது பாருங்கள் ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு கத்த கற்றடுகிறார் இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிற தருணங்கள் எல்லாம் தேவனால் கொடுக்கப்படுகிறது அதாவது வந்து ஒரு முன் உதாரணமாக திஷ்டாந்தமாக வேதம் கூட திஷ்டாந்தமாக எழுதப்பட்டு பட்டிருக்கிறது பர்சுத்தாவியினால அதே போலத்தான் ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் கத்தர் எங்களுக்கு கொடுக்கிறார் அவர் மூலமாக நாங்கள் சிச்சிக்கப்பட நாங்கள் தண்டிக்கப்பட்டு எங்களுடைய இருதத்தின் சிந்தனைகள் எங்களுடைய இருதத்தின் எண்ணங்களை நாங்களே ஆராய்ந்து அறியும்படிக்கு தேவன் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார் அவர்களே இதை நாங்கள் தேவனுக்கு தேவ நாங்கள் பிள்ளைகள் தேவனோட பிள்ளைகள் அவருடைய பாகத்தை அந்த புத்திர சுகாரத்தை நாங்கள் சுவீகரித்து பெற்றுக்கொண்டா எங்களுக்கு இவைகள் விளங்கும் ஹலல்லூய்யா ஹலல்லூய்யா அப்படின்னா தான் பாருங்க அங்கே ஏ யாக்கோப்பை தேவன் சிர்சிக்கிற பொழுது யாக்கோப்பு அங்கே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அங்கே தேவனோடைய அவன் நடந்தான் ஹலலூயா அங்கே யாக்கோப்பை அவர் சிர்சிக்காமல் விடவில்லை அவன் செய்த எல்லா காரியங்களுக்கும் அங்கே யாக்கோப்பை அவர் சிர்சிக்கிறார் ஹலல்லூய்யா பாருங்க அப்பா கத்தர் அதனால தான் அவர் சபைக்குன்னு சொல்லுகிற காரியம் யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் அந்த புத்திர சுவிகாரத்தினால் நான் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார் ஹலோ அப்போ சிற்றைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவனுடைய தண்டன் தண்டிப்புகளை நாங்கள் மனப்பூர்வமாய் அதை நாங்கள் நிதானித்து அறிந்து அதை நாங்கள் எங்களுக்கு எடுத்து அதிலே நாங்கள் மனம் திரும்பத்தக்கதாய் புத்திர சுவிகாரத்தை புத்திர பாகத்தை நாங்கள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தகுதி உடவளாக நாங்கள் தேவனுடைய சிற்றை எப்படிப்பட்டது தண்டனை எப்படிப்பட்டது ஏன் இதை கத்தர் அனுமதித்தார் பாருங்க தாவிது அதை அறிந்து கொண்டார் அங்கே ஒரு மனுஷன் அங்கே தாவிதை தூசிக்கும் பொழுது அங்கே அவன் தேவன் என்னை சிச்சிக்கிறார் தேவன் என்னை கண்டிக்கிறார் என்று அவன் விளங்கி கொண்டான் அதே போலத்தான் தேவன் எங்களுக்கு ஒரு நன்மையை செய்கிறார் தேவன் எங்களை சிச்சித்து ஒரு எங்களுக்கு ஒரு நன்மையை போதிக்க விரும்புகிறார் செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி நாங்கள் அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் யாக்கோப்பு அதை அழகாக அறிந்து அந்த புத்திர பாகத்தை அவன் பெற்றுக்கொண்டான் அது மாத்திரமல்ல சத்தியம் சார்வோளே பாருங்கள் நாங்கள் முதல் பார்த்தது போல கத்திர அநேகருக்கு கிருபியை செய்கிறார் உலகத்தில் உள்ள மனுஷர்களுக்கும் கிருபை செய்கிறார் அவர்கள் கேட்டது கூட அவர்கள் விரும்பினது கூட அநேகமாக நடந்து வருகிறது அப்போ கிருபை உள்ள தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை பொழிய பண்ணுகிற தேவன் சொல்கிறது அங்கே ஆப்ரஹாமுக்கு கிருபையும் யாக்கோப்புக்கு சத்தியமும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லூய்யா பாருங்க ஆப்ரஹாமுக்கு கிருபை ஆப்ரஹாம் போனிடமெல்லாம் ஆசீர்வாதம் செழிப்பு பெருக்கங்கள் எல்லாம் ஆப்ரஹாமுக்கும் கூட இருந்தது ஆப்ரஹாமுக்கு தான் வாக்குத்தம் பண்ணார் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவருக்கு கொடுத்த ஆபராம கொடுத்த அந்த கிருபையின் வாக்குத்தங்கள் இங்கே யாக்கோப்பிலேயே நிறைவேறினது சத்தியம் யாக்கோப்பை அவர் சத்தியத்தினால்தான் போஷிப்பேன் என்று சொல்லி அவர் எங்களுக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஹலலுயா சபைக்கு கத்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அதாவது பரிசுத்துவனால குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தம் நான் யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் சத்தியத்தினால் உன்னை போஷிப்பேன் ஹலலூயா சபைக்கு சத்தியம் தூணாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஹலலுய்யா ஹலலுய்யா பாருங்கள் அப்போ சத்தியம் எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் பதினாலு ஏழு இன்னொருவர் சங்கீதம் பதிமூன்று இருபதை எடுத்து ஒவ்வொருவர் வாசிங்க சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கத்த தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் ஒன்பது எட்டு வாசிங்க ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார் அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று இறங்கிட்டு பாருங்க அதே நான் வேறு ஒரு ஒரு பேப்பரில் நான் குறிச்சிட்டு நான் இதில் முக்கியமான இங்கே கொண்டு வருகிற பேப்பரில் நான் வசனத்தை நான் குறிக்கவில்லை வன்னிக்க வேண்டும் பாருங்க இதை வாசிங்க வாசிச்ச வசனத்தை ஆண்டவர் ஒரு அனுப்பினார் அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று பாருங்க யாக்கோபுக்கு தேவன் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார் அது இஸ்ரவேலிலே இறங்கிட்டான் அலலோய்யா எத்தனை பேர் தேவன் வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார் செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறார் அவருடைய கட்டளைகளை அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் மேலே இதை நாங்கள் நாங்கள் எங்களுக்குள்ளே அது இறங்குகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அல்ல லோய்யா எத்தனை பேர் நாங்கள் இதை உணர்ந்து கொள்ளுகிறோம் அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இறங்குகிறது அல்லது எங்களுக்குள்ளே இறங்காமல் செவிகளிலே கேட்டு அதை மற்ற செவிகளாலே நாங்கள் விட்டுவிடுகிறோமா அல்லது என்னோட வார்த்தை இறங்கி எங்களுக்குள்ளே கிரிய செய்யறதுக்கு முன்பாக இந்த இதில் சொல்லப்பட்ட தேவன் செய்யக்கூடாது என்று இந்த பரிசுத்துவ சொல்லப்பட்ட இந்த கட்டளைகளை நாங்கள் மீறுகிறதுனால தேவோட வார்த்தை எங்களுக்குள்ளே இறங்காதபடிக்கு வார்த்தைகள் சத்ருவினாலே அங்கே பொறுக்கப்பட்டு அங்கே போய்விடுகிறதா இதோட வார்த்தை வரும் பொழுது அவர் அனுப்பும் பொழுது எத்தனை பேருக்குள்ளே இதோட வார்த்தை இறங்குகிறது பாருங்க யாக்கோப்பு குறித்து சொல்லப்படுகிறது அந்த யாக்கோப்புக்கு தேவன் வார்த்தையை அனுப்பும் பொழுது அது இஷ்டவேலுக்கும் இஷ்டவேலுக்குள்ளே இஷ்டவேலின் மேல் அது இறங்கிற்றான் ஹலலூயா பாருங்க அவன் சத்தியத்துக்கு ஒரு ஒரு ஆதாரமான ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தான் அப்படிப்பட்ட அந்த யாக்கோப்பின் சுதந்திரத்தினால்தான் தேவனுங்களை போசிப்பேன் என்று சொல்லுகிறார் ஹலலூயா சத்தியத்தை அறியுங்கள் சத்தியமே உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்படுகிறது ஹலலூயா வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை சத்திய வசனத்தினால அவர் எங்களை ஜனிப்பித்தாராம் தேவன் மனுஷனை அதாவது வந்து தான் தெரிந்து கொண்ட தான் தெரிந்து கொண்டு செய்ய போகிற ஜனங்களை அவர் பிறக்க செய்தது தன்னுடைய வார்த்தையினாலே ஆனால் இந்த உலகத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்குனது வார்த்தையை வார்த்தைனாலே உண்டாக்குறது போல தேவன் தன்னுடைய வேலைகளை செய்யும்படிக்கு தன்னுடைய காரியங்களை செய்யும்படிக்கு அவர் எங்களை முதல் பலனாக தமக்கென்று முதல்பரனாக எங்களை அவர் தம்முடைய சத்திய வசனத்தினாலே எங்களை ஜனிப்பித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஹலலூயா அதே போல அந்த ஜாக்கோப்பையும் கத்தர் அவருடைய சத்தியத்தினாலே அவர் அங்கு அழைத்தார் ஹலலூயா பாருங்க சத்தியத்தினாலே அவர் அழைத்தபடினா தான் கத்தர் அந்த சத்தியத்தை அவனுக்கு அனுப்பி அதற்கு பிற்பாடு கத்தர் அவனுக்குள்ளே கிரிய செய்யறதுதான் அங்க ஒரு பெரிய காரியம் சொல்லே எங்களுக்குள்ளே சத்தியம் வார்த்தை எங்களுக்குள்ளே இறங்காமல் தேவோட சத்தியம் எங்களுக்குள்ள இறங்காமல் தேவன் எங்களை கொண்டு எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது எங்களை அதை சொல்ல போனால் வேதத்தின் அடிப்படையிலே எங்களை ரட்சிக்க முடியாது எங்களுக்குள்ள எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரும் அப்படித்தான் பாருங்க பிதா வாத்தையை சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் கிரிகை நடப்பித்தார் இதுதான் இப்பொழுதும் நடந்து வருகிற காரியம் தேவோட வார்த்தை எங்களுக்குள்ள இருந்து எப்பொழுது பேசப்படுது சொல்லப்படுது அந்த வார்த்தை எப்பொழுதும் எப்பொழுதும் வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம் அதை நடப்பிக்கிறோம் அப்படியாக செய்யும் பொழுதுதான் தேவ ஆவியானவரும் எங்களுக்குள்ளே அந்த வார்த்தை என்படி எங்களுக்குள்ளே கிரிய செய்வராக இருக்கிறார் அல பாருங்க அப்ப தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அது எங்களுக்குள்ளே இறங்க வேண்டும் எங்களுக்குள்ளே இறங்க விடாதபடிக்கு நாங்கள் தடை பண்ணக்கூடாது அவர் இந்த பரிசுத்துவ நாளை குறித்து சொன்ன அந்த கட்டளைகளை நாங்கள் மீறுகிறதுனாலேதே தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள இறங்காமல் போய்விடுகிறது விடுகிறது ஹன் அப்படி நான் பாருங்க அப்ப சத்தியம் எங்களுக்கு மிகவும் முக்கியம் சத்தியத்தை நாங்கள் தியானிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுதுதான் எங்களுக்கு எங்களுடைய பிழைகள் எங்கள் தவறுதல் எங்கள் மீறுதலை கத்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஹலலுய்யா பாருங்க அப்ப இந்த சத்தியம் எங்களுக்குள்ளே வந்தால் தான் கத்தர் மீதியான காரியத்தை எங்களுக்குள்ளே அவர் செய்வார் ஒரு தினோட சத்தியத்தை நாங்கள் மனசார ஏற்றுக்கொண்டு அதற்கு நாங்கள் அதற்கு அந்த சத்தியத்துக்கென்று தினோட வசனத்துக்கென்று நாங்கள் கிரிய செய்ய வேண்டும் தன்னோட வசனம் எங்களுக்குள்ள வரும் பொழுது அந்த வசனத்துக்கென்று கிரிய செய்ய வேண்டும் பாருங்க ஆண்டவர் செய்தார் எப்படி என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்ட அதாவது இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் அல்லது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாழ்ந்த காலத்தில் கூட அங்க நடத்த நடந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தவே அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததா அதே போலத்தான் எங்களுக்குள்ள சத்தியம் சென்று எங்களுக்குள்ளே அது கிரிய செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சத்தியத்துக்கு நாங்கள் கிரிய செய்ய வேண்டும் ஹலலூயா ஹலலூயா பாருங்க அப்ப சொல்லப்பட்ட வசனத்துக்கு வசனம் உறுதிப்பட்டது அற்புதங்களால அதே போல எங்களுக்குள்ளே வந்த வசனம் எங்களுக்குள்ளே இறங்கின வசனத்துக்கு கிரிய செய்வோமா இருந்தால் தான் பெரிய பெரிய காரியங்களை கத்திரங்களை கொண்டு செய்ய முடியும் அலல்யுய்யா சில இந்த காரியங்கள் உங்களை நான் விளங்கப்படுத்த கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்தாலும் பசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளங்கப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் அலல்லுயா அலல்யா நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் உங்களோடும் இருக்கிறபடினால் நிச்சயமா இதை விளங்கிக் கொள்ள அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்ப வசனம் எங்களுக்குள்ளே வந்து அந்த வசனத்துக்கு நாங்கள் கிரிய செய்யும் பொழுதுதான் தேவ வல்லமை புறப்பட்டு வரும் சத்தியம் மிகவும் முக்கியம் சௌரலே சத்தியத்தினாலே நாங்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படி நாங்கள் நடத்தப்படுவோமான எங்களுக்கு ரட்சிப்பை அவர் எங்களுக்கு அருள்வார் இதெல்லாம் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை சௌரலே இப்ப நாங்கள் தேவனை ஆராதிக்கிறது துதிக்கிறது பாருங்கள் நாங்கள் வேதத்தில் நாங்கள் நாங்கள் வேதத்தை வைத்தெடுக்கிறோம் நாங்கள் வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம் நாங்கள் வேதத்தை நாங்கள் பயிற்றுவிக்கிறோம் ஆனால் அந்த வசனத்துக்கு இதோட வார்த்தைக்கு நாங்கள் கிரியை செய்யும் பொழுதுதான் கத்தரதை பார்த்து எங்களை அவர் ரட்சிக்க அவர் எங்களை எங்களை அதாவது முற்படுவார் அல்ல லூயா அல்லல்லுய்யா லேசில் எங்களை அவர் ரச்சிக்க மாட்டார் அதான் நான் முதல் சொன்னது போல அவர் இந்த பரிசுத்துவ நாளிலே எங்களை ரட்சிக்கும்படிக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதலை இங்கே அவர் வைத்திருக்கிறார் இப்படி இப்படி நீ நடக்காமல் நான் நானும் யாக்கோப்பின் சுதந்திரத்தினால போசிப்பேன் இல்லாவிட்டால் நான் உன்னை உனக்கு உனக்கு உதவி செய்ய முடியாது உன்னை ரச்சிக்க என்னால முடியாது கத்தர் அப்படித்தான் எங்களுக்கு சொல்ல வருகிறார் வேதம் சொல்லுகிறது அவர் சாந்த குணம் உள்ளவர்களை நாங்கள் சாந்தமாக இல்லாவிட்டால் அவர் என்ன செய்ய மாட்டார் மாட்டார் முடியாது பாருங்க அவர் முரட்டாட்டம் பிடித்தார்கள் கல்லகம் பண்ணினார்கள் பாருங்க அவர் ரட்சித்தார் வல்லமையாக எப்திலிருந்து ரட்சித்துக் கொண்டு வந்த தேவன் அவர்களை ரட்சிக்க முடியாதபடிக்கு பின்னாலே நடந்த காரியங்கள் தேவனுடைய கரத்தையே பாருங்க கூடாதபடிக்கு என்னுடைய கரங்கள் குறுகி போகவில்லை என்று சொன்ன கத்தருடைய கரத்தையே குறுக வச்சது அவருடைய முரட்டாட்டங்கள் கலகங்கள் அவர்களை பின் அழித்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அழலுயா நாங்களும் அந்த அந்த பகுதிக்குள்ளே நாங்களும் போய்விடாதபடிக்கு அந்த வேதனைக்குள்ளே நாங்களும் போய்விடாதபடிக்கு கத்திரங்களை எப்பொழுதும் ரச்சிக்கத்தக்கதான ஒரு கிரியைகளை நாங்கள் செய்யத்தக்கதாய் அவருங்களை ரச்சிக்கத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு ஜனங்களாக தன்னோட சமூகத்தில் நாங்கள் காணப்பட தேவன் விரும்புகிறபடி நாங்கள் கிரிய செய்யத்தக்கதாய் நாங்கள் எப்பொழுதும் தன்னோட சமூகத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும் அல்லலோய்யா இதோட சத்தியத்துக்கு நாங்கள் கிரிய செய்யாவிட்டால் தேவனங்களை ரச்சிக்கவே முடியாது அவராலவே கூடாது பாருங்க இந்த விதையை குறித்து கத்தர் ஊமையா சொல்லும் பொழுது சொல்லுகிறார் அது அவருடைய வசனம்தான் ஆனால் அது ஒன்று முள்ளிலே விழுந்தது ஒன்று பாறையின் மேல் விழுந்தது ஒன்று வழியிலே விழுந்தது என்று சொல்லி அங்கே நல்ல இருதத்திலே விழுந்த விதை மட்டும்தான் முப்பதும் அறுபதும் நூறுமாய் அது பலன் கொடுத்ததான் பாருங்க கத்தருடைய வசனம் பாருங்க கத்தருடைய வசனமே அவர்களுக்கு அவர்களுக்குள்ளே அது பலன் கொடுக்காமல் போய்விட்டது பாருங்க யுத்தில இந்த ரச்சித்து கொண்டு வந்தார் மீண்டும் காணான் வரை அவரால் ரசிக்க முடியாமல் போய்ட்டு ஹலையா பாருங்க அப்போ இதோட வார்த்தை எங்களுக்குள்ளே இறங்கும் பொழுது அவருடைய வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் கிரியை செய்ய வலிக்கிடும் பொழுதுதான் கத்தர் பார்ப்பார் ஒரு மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனியை நான் இந்த மகனு மனுஷனுக்குள்ளே மகன் மகனுக்குள்ளே பார்க்கிறேன் இது திரும்பலுக்கே நான் கனி என்னுடைய வசனம் சென்றது அந்த வசனத்துக்கு ஏற்றபடி இவர் மனம் மாறுகிறார் மனம் திரும்புகிறார் கிரிய செய்கிறார் என்று பார்த்து கத்த தொடர்ந்தும் ரட்சிப்புக்குள்ளே அவர் நடத்தி கொண்டு போவார் ஹல்லல்லுயா இல்லாவிட்டால் தேவனாலே எங்களை ரட்சிக்கவே முடியாது ஹல்லலுயா ஹல்லல்லுயா பாருங்கள் அப்போ சத்தியம் முக்கியம் பாருங்க நாங்கள் யாரு யாக்கோப்பு தெரிந்து கொண்டது போல புத்திர பாகம் மிகவும் முக்கியம் என்ன சொன்னால் தேவனை நாங்கள் தகப்பன் என்று நாங்கள் எங்களை நாங்கள் ஒப்பு தான் தேவன் எங்களை சிற்றிக்க முடியும் அதற்கென்று நாங்கள் கிரிய செய்வோமானால் தேவன் எங்கள் பிதா அவர் எங்களை சிற்றிக்கிறார் அவர் எங்களை சிற்றிக் அவர் எங்களை கண்டிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போமானால் அந்த புத்திர பாகம் என்று சொன்னால் அவர் எங்களை புத்திரர் என்று சிற்றிக்கிறாராம் அப்போ நாங்கள் புத்திர பாகம் புத்திரராக நாங்கள் அவருக்கு நாங்கள் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் அடுத்தது சத்தியத்தை நாங்கள் சத்தியத்தின்படி நாங்கள் கிரியை செய்ய வேண்டும் அப்பதான் அவர் எங்களை கொண்டு அவர் தொடர்ந்து இந்த எங்களை ரட்சிப்பின் பாதையில் எங்களை அவர் நடத்துவார் ரட்சிப்புன்றது அங்கே மீட்பு சிறையிருப்பு சிறையிருப்பை திருப்புதல் அங்கே அக்னி ஒரு ஒரு மனுஷனை வந்து ஒரு அக்கினி மயமாக்குதல் அங்கே யாக்கோப்பை குறித்து சொல்லப்படுகிறது யாக்கோப்பு அக்னியும் யோசேப்பின் வம்சத்தார் அக்கினி சுவாலயமாக இருப்பார்களாம் அவர்கள் ஏசாவின் சந்ததியை பட்சித்து போடுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டுக்கிறது ஹலலுயா அப்போ ரட்சிப்பு என்றது அங்கே ஒரு மீட்பு அங்கே ஒரு சிறை இருப்ப திருப்புதல் அங்கே பாருங்கள் இருப்புக்கு போனார்கள் கத்தர் சிறையிருப்பை திருப்பு திருப்பினார் அங்கே யாக்கோப்பை ஒரு அக்கரி சுவாலியாய் கத்தர் அங்கே மாற்றுகிறார் ஹலலுயா ஆனால் அப்படின்னால் அங்கே யாக்கோப்புக்கு கிடைத்த ஆசிர்வாதம் போல கத்தர் எங்களுக்கும் சபைக்கும் எங்களுக்கு அப்படியே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் நாங்கள் சொல்லி செய்கிற காரியம் அவருடைய பரிசுத்தோவி ஓவினாலே இந்த நாளை பாருங்கள் ஆறு நாளும் தந்தார் நீங்கள் செய்யக்கூடாது நாங்கள் பரிசுத்தோவினால் அல்லாத மற்ற நாளிலும் நாங்கள் கத்தருடைய பிள்ளைகள் தேவையில்லாதவர்களை பேசக்கூடாது தேவையில்லாத இடங்களில் போகக்கூடாது எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கத்தர் பார்த்துக்கொண்டிருக்கிறான்னு சொல்லி நாங்கள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா எப்பொழுது நாங்கள் நடக்க வேண்டும் கத்திரதை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகள் எதை பேசுகிறார்கள் என்று அவர் காதா காதை கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறாராம் ஆனால் பரிசுத்தோவின் ஆளை குறித்து இன்னும் மிகவும் கவனமாக இருக்கிறார் ஆறு நாள் நான் உனக்கு தந்தேன் ஏதோ உன்னுடைய பலவீனத்திலே உனக்கென்று நீ மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய பேச்சை நீ பேசல் பேசுகிறாதான் ஆனாலும் கத்தர் அந்த பலவீனங்களை எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு கிருப்பு செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆனாலும் அவர் பாருங்க ஆறு நாளையும் எங்களுக்கு தந்து அந்த ஒரு நாளை மாத்திரம் தான் தனக்கென்று எடுத்துக்கொண்டு எங்களை அவர் கேட்கிற காரியம் தேவனுடைய மனுஷனே மனசியே இந்த நாளிலேயாவது நீ என்னை கனப்படுத்துவாயாக கனப்படுத்துவ மாட்டாயா என்று கத்தர் காத்திருக்கிறார் சோழ லோய்யா அவர் அந்த ஒரு நாளிலே எங்களை எதிர்பார்க்கிறார் பாருங்க அந்த ஒரு நாளை தான் கத்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார் அவர் எங்களை ரட்சிக்க எங்களை தெரிந்து கொள்ளும்படியாக ஏற்படுத்தப்படுத்தப்பட்ட இந்த பரிசு நாளிலே நாங்கள் எங்கள் சொந்த பேச்சை நாங்கள் பேசாமல் எங்கிட்ட சொந்த வேலைகளை நாங்கள் செய்யாமல் எங்கிட்ட சொந்த நடக்குகளை நாங்கள் நடக்காமல் நாங்கள் இருப்பமானால் தேவன் எங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் ஹல்லல்லையா இல்லாவிட்டால் தேவோட கரம் கூட குறுகி போய்விடும் எங்களை ரட்சிக்க முடியாதபடிக்கு ஹல்லல்லுய்யா பாருங்கள் சில குறிப்புகளை நாங்கள் பார்த்து நாங்கள் முடித்து கொள்ளலாம் எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே இருந்து நாங்கள் எழும்பக்கூடாது எங்களோட மனுஷியம் எழும்பக்கூடாது எங்களுக்குள்ளே அங்கே கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருந்து எழும்ப வேண்டும் ஹலோ லோய்யா கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருந்து எழும்ப வேண்டும் அங்கே ஒரு திறக்கப்பட்ட ஒரு மனுஷன் அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறார் பாருங்கள் எடுத்துக்கொள்ளுங்க எண்ணாகமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினேழு பத்தொம்பது வசனத்தை வாசிங்க அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் இருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அது மோபாவின் எல்லைகளை நோக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் ஏதோ சுதந்திரமாகும் சேயிர் தன் சத்துருக்கள் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும் இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும் தோன்றும் ஒருவர் ஆளுமை செய்வார் பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் எடுத்தவங்க தியானிச்சு கொண்டுங்க பதினொன்றாவது பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்க அவர் சொல்லுகிறார் அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சபீவமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஷ்டவேலிருந்து எழும்பும் அது மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்ல வரையும் நிர்மூலமாக்கும் ஹலலூயா பாருங்க யாக்கோப்பின் அங்கே யாகோப்பிலிருந்து உதிக்குமா பாருங்க ஏசு கிறிஸ்து குறித்து தான் சொல்லப்படுகிறது அங்கே யாகோப்பிலிருந்து அங்கே இயேசு கிறிஸ்து அவர் அங்கே உதிக்கிறார் ஹலலூயா இப்படியாக பாருங்க ஒரு மீறுதல் உடையவனை இப்படியாக கத்திர ஆசிர்வதிக்க முடியுமா இருந்தால் எங்களை மீட்க ஒரு இரட்சகர் இந்த யாகோப்பின் சந்ததியில எழும்புவாரானால் எங்களை மீட்க வல்லவர் இந்த மீறுதல் உடைய மனுஷனுக்குள்ளே இருந்து எழும்புவாரானால் அந்த யாக்கோப்பை ரட்சிக்க வல்லவர் எங்களை மீறுதல்களை எல்லா இடத்திலும் உண்டு சவர்களே பாருங்க யாக்கோப்பை வேதம் சொல்கிறது யாக்கோப்பே உன் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன் நீ சிறு வயதிலிருந்து நீ மீறுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார் பாருங்க ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஆதாம் என்ப என்ற மனுஷனுடைய மீறுதலினாலே இந்த உலகத்திலே அங்கே பாவம் வந்ததாம் ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானங்களாக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது ஹல்லலூயா பாருங்கள் அப்போ நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு தேவனுடைய கட்டளைக்கு நாங்கள் எங்களை கீழ்ப்படிந்து நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோமா ஆனால் தேவன் எங்களுக்குள்ளே இருந்து உதிப்பார் ஹலலூயா யா கோப்பிலிருந்து உதித்த அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளும் இருந்து உதிப்பார் அல்லலூய்யா அல்லலூய்யா எங்களுக்குள்ளும் இருந்து எழும்புவார் அமேன் அல்லலூய்யா அருகில் இருந்த பார்த்து சொல்லுங்க இருந்து எழும்ப வேண்டும் அல்லலூய்யா அதுதான் மகிமை என்று சொல்லுங்க அலலூயா தைரியமா சொல்லுங்க உற்சாகத்தோடு சொல்லுங்க ஒருவருக்கு சொல்லுங்க சொல்லுகிறது ஒருவருக்கு ஒருவர் நீங்க செய்யுங்க எதை செய்தாலும் ஒருவருக்கு ஒருவர் செய்யுங்க புத்திமதி சொன்னாலும் ஒருவருக்கு ஒருவர் செய்யுங்க அது சிலவில் சொல்லப்போடீங்களே என்ன நீ எனக்கு சொல்லுவது ஆ நான் உமக்கு சொல்ல மாட்டேன் என்று பேசாமல் இருக்கேன் ஆனால் ஒருவருக்கொருவர் சொல்லுங்கள் புத்திமதி வேதம் சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் புத்திமதி சொல்லுங்கள் அப்போ இயேசு உங்களுக்குள்ளே இருந்து எழும்ப வேண்டும் என்று சொல்கிறது அது ஒரு புத்திமதி சௌருலே அது நாங்கள் யாரும் அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்ல முடியாது ஏன்னா இயேசு எங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று தான் நாங்கள் எங்களோடய தாகம் எங்களோடய வாஞ்சை எங்களோட காத்திருப்பு ஆனால் நாங்கள் இப்படியாக எங்களுக்குள்ளே இருந்து எஸ் எழும்ப வேண்டும் அவர் எங்களை ஆளுக செய்வோம் பத்தொன்பதாம் அவசரம் அதான் சொல்லுது பாருங்கள் யாக்கோப்பிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுக செய்வார் பட்டணங்களில் மீதியானவர்களை அளிப்பார் என்றான் பாருங்கள் யாக்கோப்பிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுக செய்வாராம் பாருங்கள் எங்களை ஆளுக செய்கிற தேவன் இப்பொழுது துதி வேளையில் அவர் எங்களை பலப்படுத்துகிறவர் எங்களை சமாதானப்படுத்துகிறவர் எங்களை ஆசீர்வதிக்கிற கத்தர் பாருங்க அப்போ எங்களை ஆளுக செய்கிற கத்தர் யாக்கோப்பிலிருந்து தோன்றினாரா அல்ல லூயா பாருங்க அப்படிப்பட்ட யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் எங்களை ஆசீர்வதிப்பு என்று சொன்னவர் அப்ப யாக்கோப்பிலிருந்து தோன்றின அந்த இயேசு கிறிஸ்து யாக்கோப்பை அங்கே ஆளுக செய்கிறவர் ஒருவர் யாக்கோப்பிலிருந்து எழும்புவார் என்றால் எங்களுக்குள் இருந்தும் ஒருவர் எழும்பி அங்கே அவர் ஆளுக செய்ய வேண்டும் அல்ல லூயா நாங்கள் எங்களை ஆளுக செய்ய ஒப்பு கொடுக்க கூடாது எங்களை ஆளுக செய்ய நாங்கள் விட்டுவிடக்கூடாது கிறிஸ்து எங்களை ஆளுக செய்ய வேண்டும் ஹலல்லூய்யா அவருடைய சித்தம் எங்களை ஆள வேண்டும் அவருடைய எதிர்பார்ப்புகள் அவருடைய நோக்கங்கள் எங்களை ஆளுக செய்ய வேண்டும் சவர்களே ஹலல்லொய்யா பாருங்கள் இப்படியாக ஒரு மீறுதல் உள்ள ஒரு மனுஷனுடைய சந்ததியிலிருந்து இயேசு அங்கே எழும்பினார் அங்கே அவர் ஆளுகை செய்கிறவராக அங்கே தோன்றினார் ஹலல்லூய்யா பாருங்கள் ஹலல்லூயா பாருங்க கடைசியாக நாங்கள் முடித்து கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வாசிங்க நிச்சயமாக இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கு பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைப்பான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கத்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி கத்தருக்கு சோத்திரமே கத்தர் இப்படியாக தம்முடைய சபையை நம்முடைய ஜனங்களை ஒரு ஆசிர்வதிக்க ஆசையாக இருக்கிறார் ஹலல்லூய்யா யாக்கோப்பை இப்படியாக ஆசீர்வதிக்க அவனை தெரிந்து கொண்டவர் அவனை சத்தியத்தினால அவனை நடத்தினவர் ரட்சிப்பினால நடத்தி இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுத்த தேவன் கத்தர் எங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார் தெரிந்து கொள்ளும்படி ஹலல்லூய்யா நாங்கள் அந்த தெரிந்து கொள்ளுகிற அந்த அந்த பகுதிக்குள்ளே நாங்கள் வர வேண்டும் ஒருவரும் கைவிட்டு விடப்படக்கூடாது அல்ல லோய்யா ஒருவரும் நாங்கள் விட்டு விடப்படக்கூடாது எல்லோரும் அந்த தெரிந்து கொள்கலுக்குள்ளே வர வேண்டும் ஆனால் அப்படின்னா அவருடைய தெரிந்து கொள்வதற்குள்ளே வருவதற்கு அவருடைய அந்த பரிசுத்தினால் கட்டளைகளை நாங்கள் மிகவும் மிகவும் கவனமாக நாங்கள் கை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லல்லோய்யா பாருங்கள் யாக்கோப்பு அவன் அவனை பற்றி சொல்லப்படுது பாருங்கள் தன் நாத்து மாவை மாயக்கு கூடாமலும் பாருங்கள் இந்த யாக்கோப்பு மாயைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை பாருங்க ஆரம்பத்தில் அவனுடைய ஆரம்பம் தேவன் தெரிந்து கொள்ளுதலுக்கு தேவன் அவனை கவனித்த ஒரு காரியங்கள் இது சவுரலை அவன் தன்னை மாயைக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை இந்த உலகத்தின் போக்குக்கு இந்த உலக சிநேகிதத்துக்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்திகளா இருந்தால் தேவன் அவனுடைய மீறுதலை அவர் மன்னித்திருக்கிறார் ஆனால் இல்லை ஏசாவை ஏமாற்றி அந்த புத்திர பாகத்தை பறித்த பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டார் ஏன் சொல்லுங்க பாப்பம் அவன் மாயைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காததை தேவன் அந்த நாளிலே கண்டுகொண்டார் ஒரு வயிற்று பசிக்கு நான் செத்து போகிறேன் உன்னுடைய கூளை எனக்கு தாண்டு சொல்லி அந்த ஏசா ஒரு லௌகிக துக்கத்துக்கு அங்கே அவன் செத்து போக மாட்டான் ஒரு ச ஒரு செத்து போகிறது போல ஒரு உணர்வு ஒரு மாயை அந்த மாயைக்கு ஏசா ஒப்பு கொடுத்தபடினால் அங்கே ஏசாவை வருத்தேன் என்று சொல்லுகிறார் ஆனால் யாக்கோப்ப அந்த மாயைக்கு அந்த ஒரு நாள் அந்த பசிக்கு அந்த ஒருவேளை பசிக்கு தன்னை அவன் அந்த மாயைக்கு அவன் ஒப்பு கொடுக்காது அப்படின்னால் அங்கே கத்தர் அவனை பெரியவனாக்கி இருக்கிறார் ஹலலோய்யா அவனை சிநேகித்து ஏசாவை அவர் வருத்தாராம் ஆனால் அப்படின்னா நாங்களும் கத்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாங்களும் கத்தர் விரும்பாத ஒரு காரியம் மாயை வருக்கிறார் சவுளே அநேகர் உலகத்திலே மாயை பின்பற்றி கொண்டு தேவ கிருபையை போக்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே இவர் சொல்லுகிறார் யோனா சொல்லுகிறார் ஜனங்கள் கிரு மாயையை பின்பற்றி கொண்டு கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அவர் அங்கே சொல்லுகிறார் அதே போல தேவனால் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளப்பட அழைக்கப்பட்ட நாங்கள் தேவனால் தேவன் சத்தியத்தை அனுப்பி எங்களை ரட்சிக்க தெரிந்து கொள்ளப்பட அழைக்கப்பட்ட நாங்கள் தேவன் விரும்பாத ஒரு காரியம் மாயைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க முடிய கூடாது பாருங்க எங்களுடைய மாயை யோசிச்சு பாருங்க அந்த பேச்சினாலேயே அநேக குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்து விடுகிறது ஒரு மாயை வேதம் சொல்லுகிறது எல்லாம் மாயை எங்கள் பேச்சு எல்லாம் மாயை பாருங்க அந்த யாக்கு தான் அந்த வந்து தெரிந்து கொண்டார் பாருங்க யார் தேவனுடைய யாரோட யாருடைய பரிசு நிப்பான் தன் ஆத்துமாவை மாயக்கி ஒப்பு கொடுக்காதவன் அந்த யாக்கு ஒப்பு ஹலலுயா அவன் தேவனோடு நிற்கிறான் அவன் தேவட ராஜ்யத்திலே அங்கே அவன் அங்கே தேவனோடு அவன் அங்கே இருக்கிறான் அவனுடைய கோத்திரம் இருக்கிறது ஹலலுய்யா ஹலலுய்யா பாருங்க அவன் தேவோட பர்வதத்திலே அவன் நிற்கிறான் தேவோட சமூகத்திலே அவன் நிற்கிறான் அவன் நிற்க தகுதி உள்ளவனாக இருக்கிறான் பாருங்கள் எழுதப்பட்டுக்கிறது வெளிப்படுத்துற விஷயத்தில் அங்கே பன்னெண்டு கோத்திரங்கள் அங்கே தேவனோடு அங்கே அங்கே காரியங்களை அங்கே பல்லோத்தில் செய்ய செய்கிறார்கள் என்று அங்கே யாக்கூப்பின் சந்ததியை குறித்து தாங்கள் எதிர்பட்டுக்கிறது அல்ல லோய்யா ஆனப்படினால் நாங்கள் எழுந்திருப்போம்

முடித்திருக்கிறார் ராமேன் அந்த சந்தோஷத்தோடு சமரத்தோடு கடந்து போங்க கத்தருக்கு ஊழியம் செய்யுங்க